வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு வந்து என்னன்னா கேபிட்டல் அண்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் ரிசிப்ட் சொல்லிட்டு, இது வந்து சிஏ ஃபவுண்டேஷன் அக்கௌண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபோர்த் யூனிட் பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி யூனிட் ஒன் யூனிட் டூ டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ யூனிட் த்ரீக்கு பதிலாக யூனிட் ஃபோர்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். ஸோ இப்போ இந்த யூனிட் ஃபோர்ல கேபிட்டல் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன, ரிசிப்ட்ஸ்னா என்ன அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். முதல்ல இதுக்கான தமிழ் வார்த்தை என்னன்னு பார்க்கலாம். கேபிட்டல்னா முதல்னு சொல்லுவாங்க, ரெவென்யூனா வருவாயின்னு சொல்லுவாங்க. அதனால தான் முதலின மற்றும் வருவாயின் செலவுகள் மற்றும் வரவுகள் அப்படின்னு தமிழில் இதுக்கு சொல்கிறாங்க. இந்த சாப்டர் மூலயமா நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்றது லேர்னிங் அவுட்கம்ஸ். ஸோ அது என்ன கொடுத்துருக்காங்கன்றது பார்க்கலாம். க்ரைட்டீரியா ஃபார் ஐடென்டிஃபைங் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் டிஸ்யூசிங் ஃப்ரம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது எதெல்லாம் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னு ஐடென்டிஃபை பண்ணி, எது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ன்றதை ஐடென்டிஃபை பண்ணி, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்லேருந்து ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் தனியாக பிரிக்கிறது எப்படி அப்படின்னு தெரியணும். ஸோ கேபிட்டலுக்கும் ரெவன்யூ ரிசிப்ட்ஸ்க்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்றது தெரியணும். அதுக்கப்புறமா வந்து இந்த பிரிவு வந்து எப்படி நம்ம ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் ரிசிப்ட், ரெவன்யூ ரிசிப்ட் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது அப்படின்றது, இந்த மூணு விஷயத்தையும் இந்த வீடியோ மூலிமா நம்ம கற்றுக்க போகிறோம் இந்த சாப்டரில், இந்த யூனிட்டில். ஓகே, ஸோ கேபிட்டல் ரெவன்யூ நம்ம சொல்லும்போது இது ரிசிப்டையும் பார்க்குறோம், பேமெண்ட்டையும் பார்க்குறோம். ஓகே சரி, இப்போ இந்த ஃபஸ்ட் இன்ட்ரொடக்ஷனுக்கு வருவோம். இந்த கேபிட்டல் ரெவன்யூன்னு இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, முதல்ல எதெல்லாம் வந்து நம்ம பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற அக்கௌண்ட் வந்து ரெண்டு விதமான ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஒன்று வந்து ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஒன்று, அடுத்தது வந்து பேலன்ஸ் ஷீட் ஒன்று. ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் நம்மளை லைபிலிட்டி அசட்ஸ் சம்மந்தமாகவும், இதில் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் இன்கம் சம்மந்தமாகவும் டீல் பண்ணுவோம். இதில் இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் சம்மந்தப்பட்டது எல்லாமே ரெவன்யூ சம்மந்தப்பட்டதும், இதை வந்து நம்ம வந்து கேபிட்டலை சம்மந்தப்பட்டதுன்னு சொல்லலாம். அதாவது இது ரெவன்யூன்னு நம்ம இங்கே மீன் பண்ணுறது வந்து தற்போதைய இந்த குறிப்பிட்ட பீரியட் சம்மந்தப்பட்டது. கேபிட்டல் சொல்கிறக்கூடிய இந்த பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கிற லைபிலிட்டி அசட்லாம் நிறுவனம் தொடங்கி இது வரைக்கும் இருக்கிற நிதி நிலைமை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிற விஷயங்கள். ஸோ இப்போ இது இப்போ இந்த இடத்துல இது எப்படி பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே நான் மேலே சொன்னதே தான் இங்கேயும் போட்டிருக்காங்க. ரெவன்யூ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்லாம் வந்து ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்டாக பேலன்ஸ் ஷீட்டான்னு முடிவு பண்ணுறதுக்கு உதவுது. ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஆர் ஷோன் இன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் காட்டுவாங்க. சாரி, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் காட்டுவாங்க. அதே மாதிரி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டில் காட்டுவாங்கன்னு போட்டு. சரி, ஓகே, இப்போ அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எதை வச்சு இதை தீர்மானிக்கிறாங்க. இப்போ முதல்ல நம்ம வந்து கேபிட்டல் அண்டு ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரும் இருக்குது, ரிசிப்டும் இருக்குது. முதல்ல நம்ம இப்போ டீல் பண்ண போகிறது வந்து ஃபஸ்ட்டு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், அது வந்து எப்படி நம்ம வந்து வேறு பிரிக்கிறது, எந்த அடிப்படையில் அதை பிரிக்கிறாங்க, இது கேபிட்டல் சம்மந்தப்பட்டது, இது ரெவன்யூ சம்மந்தப்பட்டது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். முதல் விஷயம் வந்து நாம் என்ன மாதிரி தொழில் செய்கிறோன்றதை பொறுத்து தான் நமக்கு ஆகக்கூடிய செலவு வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சராக, ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரான்றது முடிவு பண்ணப்படும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒருத்தர் வந்து இந்த ஃபர்னிச்சர் கடை வியாபாரம் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். அவர் ஃபர்னிச்சர் வாங்கினா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், பொதுவாக அவருக்கு தொழில் ரீதியாக அதுதான் அவருடைய வியாபாரம். அப்போ அது வந்து அவருக்கு வருவாய் சம்மந்தப்பட்ட செலவு, ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஆனால் மற்றவங்க மற்ற வியாபாரம், இப்போ ஒரு கம்ப்யூட்டர் வியாபாரம் பண்ணுற அதர் ட்ரேடரு ஃபர்னிச்சர் வாங்குறாருன்னு வச்சுக்கோம். எதுக்காக வாங்குவார்னா, ஆஃபீஸ் யூசேஜுக்காக. அப்படி ஆஃபீஸ் யூசேஜுக்காக அவர் வாங்குறதுனால அதுக்கு பேர் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ முதலீடு நோக்கத்தோட ஒரு டைம் மட்டும் செலவு பண்ணக்கூடிய செலவுகளை கேபிட்டல்னும், தொடர்ந்து நிறுவனத்தை நடத்துறதுக்காக ஆகக்கூடிய செலவுகளை வந்து நம்ம ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னு பொதுவாக சொல்கிறோம். ஸோ அவங்களுடைய தொழிலை பொறுத்து அது வந்து மாறுபடும். முதல்ல ரெண்டாவது அந்த ரெக்கரிங் நேச்சர் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர். ரெக்கரிங்னா என்ன அப்படின்னா, திரும்ப திரும்ப அது எப்போ செலவுகள் அடிக்கடிக்கு நடக்குதா இல்லை எப்பயோ ஒரு வாட்டி நடக்குதான்றதை பொறுத்து நம்ம தீர்மானிப்போம். ஓகேங்களா, ஒரு ஃபினான்ஷியல் இயரில் இப்போ திரும்ப திரும்ப நடக்கலை அப்படின்னா, நான் ரெக்கரிங் எக்ஸ்பெண்டிச்சராக இருந்துச்சுன்னா அது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சராக இருக்கும். நான் ரெக்கரிங்னா திரும்ப திரும்ப நடக்காது. இப்போ மந்த்லி சேலரிலாம் எடுத்துக்கிட்டீங்க, ரெண்டெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து எல்லா மாதமும் திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டே இருக்க போகுது. ஆனால் ஒரு நாம் ஒரு மிஷினரியை வாங்குகிறோம் அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷன் வந்து ரெகுலராக நடந்துகிட்டு இருக்குமான்னு கேட்டால் நடக்காது. ஓகே, நாட்
த ட்ரான்சாக்ஷன் டன் ரெகுலர்லி, அதனால அதை நம்ம கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்றோம். இப்போ இன்னும் கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல தொழிலுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி வியாபாரத்துக்காக அந்த பொருளை செலவு செய்கிறாரா, இல்லை வியாபாரத்துக்கு தேவைப்படுற முதலீடாக அதை செலவு செய்கிறாரான்னு பார்க்கணும். அப்போ அதை பொறுத்து முடிவு பண்ணப்படுறோம். ரெண்டாவது, அது திரும்ப திரும்ப செலவாகக்கூடிய ஒரு விஷயமானு பார்க்குறோம். மூணாவது, அது எதுக்காக செலவு பண்ணுறோம், பர்பஸ் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர், தமிழில் செலவின் நோக்கம்னு சொல்கிறோம். ஓகே, இந்த செலவு செய்கிறது வந்து இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு மிஷினை ரிப்பேர் பண்ணுறீங்க, எதுக்காக, அது நார்மல் மெயின்டெனன்ஸ் அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து ரெவன்யூ. ஏன்னா இது நிர்வாகம் பண்ணுறதுக்காக கூடிய செலவு. ஒருவேளை ஒரு நீங்கள் ரிப்பேர் பண்ணுறீங்க அதே மிஷினரி, ஆனால் ரிப்பேர் பண்ணுறது வந்து மெயின்டெனன்ஸ்க்காக கிடையாது, அது அப்படி பண்ணீங்கன்னா இன்க்ரீஸ் இன் ப்ரொடக்ஷன் ஆஃப் த கெப்பாசிட்டி இஸ் எ கேபிட்டல் நேச்சர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு, இது வரைக்கும் உங்ககிட்ட ஒரு மிஷின் இருக்குன்னு வச்சுப்போம், சரிங்களா? அந்த மிஷினை வந்து இப்போ ஒரு 100 யூனிட் வந்து உற்பத்தி செய்யுது, அதில் எக்ஸ்ட்ரா ஒரு பார்ட்ஸை ஃபிக்ஸ் பண்ணாலோ இல்லை ஏதோ ஒரு சேஞ்ச் நீங்கள் செலவு பண்ணீங்க அப்படின்னா, 100 பண்ணுறது 150 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு 50 யூனிட் எக்ஸ்ட்ரா ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆக இதை அப்டேட் பண்ணுறதுக்காக நீங்கள் ஏதோ செலவு செஞ்சீங்கன்னா அதை நம்ம என்ன பண்ணுறோம்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்கிறோம். அப்படி இல்லாமல் வெறுமனே ஆல்ரெடி 100 யூனிட் இருக்கிறதுல அது ஏதோ ரிப்பேர் ஏற்படுது, அதை நீங்கள் சரி கட்டுறீங்க, சரி பண்ணதுக்கப்புறமா அதே 100 யூனிட் தான் கொடுக்க போதுன்னா அதை மெயின்டெனன்ஸ்க்காக பண்ணிருங்க. மெயின்டெனன்ஸ்க்காக நார்மல் மெயின்டெனன்ஸாக இருந்தால் அதை நம்ம ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்கிறோம். அதுவே வந்து இன்க்ரீஸ் இன் ப்ரொடக்ஷன் ப்ரொடக்டிவ் ஆஃப் தி கெப்பாசிட்டியாக இருந்துச்சுன்னா அதை நம்ம கேபிட்டல் நேச்சர்னு சொல்கிறோம், சரிங்களா? இதை வச்சும் நம்ம செலவை வகைப்படுத்துகிறோம். இப்போ அடுத்தது பார்க்கலாம், எஃபெக்ட் ஆஃப் ரெவன்யூ ஜென்ரேட்டிங் கெப்பாசிட்டி ஆஃப் பிஸ்னஸ். ஸோ இப்போ நீ இதன் மூலயமா உங்களுடைய வருமானம் வந்து கூடுதா குறையுதா அப்படின்றத பொறுத்து தான், இதுவும் நம்ம மேலே பார்த்த அதே விஷயத்தை பொறுத்து தான். இப்போ நீங்கள் ஒரு செலவு செய்கிறீங்க, அந்த செலவு செய்வதனால இன்கம் ஜென்ரேட் பண்ண உதவுது, கரண்ட் பீரியடுக்கு மட்டும் உதவுச்சு அப்படின்னா அது வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பொதுவாக வந்து ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லுவோம். அப்படி இல்லாமல் ஒரு அந்த வருஷம் ஜென்ரேட் ரெவன்யூ ஓவர் மோர் தென் ஒன் அக்கௌண்டிங் பீரியட், அதாவது ஒரு 12 மாதத்துக்கு மட்டும் முடியக்கூடியது இல்லை, தொடர்ந்து அதனால் உங்களுக்கு பயன் கிடைக்கும் அப்படி இருந்துச்சுன்னா அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு, இப்போ நான் ஒரு மிஷினரி வாங்குகிறோன்னு நம்ம மேலே பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ அந்த மிஷினரியை வாங்கி இந்த 1 வருஷத்துக்கு மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், இல்லை செகண்ட் இயர் தேர்ட் இயர் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். நான் ஒன் டைம் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம், நான் யூசேஜ் பல வருடங்கள் தொடரும். அப்படி பண்ணுறதுனால தான் இதுக்காக கூடிய செலவை நம்ம கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்கிறோம். மாதம் வாடகை கட்டுறதோ சம்பளம் தரதோ திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டே இருக்க போது நீங்கள் அதை பே பண்ணிங்கன்னா அந்த குறிப்பிட்ட மாதத்துக்கு மட்டும்தான் அதனால் பயனளிக்கும். அந்த மாதிரி விஷயங்களை நம்ம ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, அடுத்தது முக்கியத்துவத்தை அடிப்படையாக வச்சு 3வது பாயிண்ட் பண்ணால் மெட்டீரியாலிட்டி ஆஃப் த அமௌண்ட் இன்வால்வ்டு. இது தமிழில் நம்ம என்ன சொல்கிறோன்னு பார்க்கலாம், பயன்படுத்த தொகையின் முக்கியத்துவம். ஸோ எவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதும் ஒரு விஷயம். இப்போ ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட்டு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு கெப்பாசிட்டி மெயின்டெனன்ஸ்க்கு சும்மா ஒரு 50 ரூபா செலவு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் கேபிட்டல் எக்ஸ்பென்சர் நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை. இதுவே ஒரு 50,000 ரூபாய் நம்ம செலவு பண்ணுறோம் அப்படின்னா அதே ஒரு கேபிட்டல் எக்ஸ்பென்டிச்சராக நம்ம எடுத்துக்கணும். ஸோ சின்ன சின்ன அமௌண்ட் எல்லாம் வந்து நம்ம கேபிட்டலாக எடுத்தோன்னா என்னென்ன பிரச்சனை நடக்கும்னா, நீங்கள் கேபிட்டல் எக்ஸ்பென்டிச்சராக ட்ரீட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் காட்டணும். ரெவன்யூ எக்ஸ்பென்டிச்சராக ட்ரீட் பண்ணிங்கன்னா நீங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் காட்டி அந்த வருஷத்தோடு முடிச்சுப்பீங்க. சின்ன சின்ன தொகையாக இருந்தால் அதை ஒரு அசட்டாக காட்டி திருப்பி அதுக்கு ஒரு டெப்ரிசியேஷன் போட்டு அது கண்டினியூ பண்ணுறதெல்லாம் தலைவலியான விஷயம். ஸோ சின்ன சின்ன அமௌண்ட்டுக்கு இதுக்கு முக்கியத்துவம் இல்லை அப்படின்றதுனால இப்போ நம்ம மேலே பார்த்த 4 விஷயத்தோட அதனுடைய தொகையும் ரொம்ப முக்கியம். பெரிய ஓரளவுக்கு ரீசனபிள் பெரிய அமௌண்ட்டாக சாரி பெரிய அமௌண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சராக எடுத்துக்கோம், இல்லைன்னா ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் தான். ஓகே, இந்த பற்றியில் என்ன சொல்லியிருக்காங்க ஒன்றும் பெருசாக சொல்ல, சேம் எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருக்காங்க, அதனால் நம்ம திரும்ப அதை பற்றி ஒன்றும் பெருசாக பார்க்க வேண்டியதில்லை. ஓகே, ஸோ இதுக்கப்புறமா நம்ம வந்து எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓவரால் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் செகண்ட் ஹேண்ட் மிஷினரி பர்ச்சேஸ்ட் ஆர் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், இது வந்து இது என்னென்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா ட்ரூவா ஃபால்ஸான்னு கேட்டிருக்காங்க நம்மளை. ஸோ ட்ரூவா ஃபால்ஸான்னு நம்ம சொல்லணும். ஸோ ஓவரால் எக்ஸ்பென்சஸ் செகண்ட் ஹேண்ட் மிஷினரியை நீங்கள் வாங்கி அதை வந்து முதல் டைம் வந்து ரெடி பண்ணுறதுக்காக ஏதோ சில மெயின்டெனன்ஸ் ஏதோ ரிப்பேர் பண்ணுறீங்க. ஸோ
இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு டைலரிங் மிஷின் இருக்குன்னு வச்சுக்கோங்க, புதுசாக வாங்காமல் பழசு வாங்கணும்னா அதை முதல்ல கடையில் கொடுத்து சர்வீஸ் பண்ணி பக்காவாக்கிட்டு தான் நம்ம அதை யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். அப்படி நீங்கள் செகண்ட் ஹேண்டில் வாங்கின அந்த மிஷினை, அந்த டைலரிங் மிஷினை, அதுக்காக சர்வீஸ்க்கு நீங்கள் பே பண்ண அமௌண்ட்டை வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரான்னு கேட்டால் அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தான், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் கிடையாது. அதே டெய்லரிங் மிஷினை, பழைய மிஷினை நீங்கள் வாங்கி ரெடி பண்ணி யூஸ்டேஜ் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் சின்ன சின்ன ரிப்பேர்ஸ் வருது, அதை நீங்கள் கடையில் கொடுத்து பண்ணீங்கன்னா அது ரெவன்யூ தான், ஏன்னா அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக செலவு பண்ணுறீங்க. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால, ஸோ முதல் வார்த்தை ஃபஸ்ட் டைமு, ரெண்டாவது வந்து யூசேஜுக்கு வர்றதுக்கு முன்னாடியே, அது ஸ்டேஜுக்கு முன்னாடியே நடக்கிற ஒரு செலவு. அப்படி நடந்துச்சுன்னா அது வந்து ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னு கேட்டால் தப்பு, அது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் கிடையாது, அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். சரி, அடுத்த பாயிண்ட் பார்க்கலாம். மணி ஸ்பெண்ட் டு ரெடியூஸ் ஒர்க்கிங் எக்ஸ்பென்சஸ் இஸ் ரெவன்யூ. அதாவது நமக்கு ஆல்ரெடி ஒரு நமக்கு வந்து ஏற்கனவே வந்து இந்த நமக்கு நாம் சில பணத்தை செலவழிக்கிறோம். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஒவ்வொரு மாதமும் அல்லது ஒவ்வொரு வருஷமும் ஆகக்கூடிய ஒர்க்கிங் எக்ஸ்பென்சஸை குறைக்கிறதுக்காக சில அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணுறோம். அப்படின்னா அப்போ அந்த அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணது வந்து ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சராக கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சராக இருந்துச்சா, இது கெப்பாசிட்டியை இம்ப்ரூவ் பண்ண எப்படி ஒரு மிஷினரிக்கு நம்ம எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ணால் கெப்பாசிட்டியை இம்ப்ரூவ் பண்ணால் அது நம்ம கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொன்னோமோ, அதே மாதிரி நம்ம செலவை குறைக்கிறதுக்காக, நிரந்தரமாக செலவை குறைக்கிறதுக்காக ஒரு தொகையை முதலீடு பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தொடர்ந்து வந்து லேட்டாகவே ஆஃபீஸ்க்கு வந்துக்கிட்டே இருக்காங்க, அதனால வந்து ப்ரொடக்ஷன் வந்து ஆவரேஜாக இருக்குது, சம்பளமும் நிறைய கொடுக்க வேண்டியிருக்கு. இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெளில வந்து ஒரு மிஷின் வந்து செட் பண்ணுறாங்க. அந்த மிஷின் என்னென்னா கரெக்டான டைமுக்கு யார் யார் வராங்க அப்படின்னு பஞ்சிங் மிஷின் மாதிரி. அப்போ அந்த அது அதுக்கு அது மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு இன்டர்நெட் கனெக்ஷனு, அதுக்கான கம்ப்யூட்டர்லாம் போட்டு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இதனால் இவங்களுக்கு ஒரு 50,000 செலவு பண்ணதால் மாதம் மாதம் சம்பளத்தில் ஒரு 30,000 குறையுது அப்படின்னா, அப்போ இந்த 50,000 செலவு பண்ணதுனுடைய நோக்கம் வந்து செலவை குறைக்கிறது. அப்படி இதை பண்ணதுனால இது வந்து ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னா கண்டிப்பாக கிடையாது, இது ஒரு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தான், அதனால இதுவும் தப்பு. ஸோ ட்ரூவா ஃபால்ஸான்னு கேட்டாங்கன்னா இது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் கிடையாது, இதுவும் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தான். நீங்கள் கீழே ஆன்சர்ஸ் பார்த்துக்கிட்டே வரலாம், ஓகேங்களா? ஸோ ரெண்டு, ஃபஸ்ட்டும் ஃபால்ஸு, செகண்டும் ஃபால்ஸ் அவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட் கிடையாது. மூணாவது, லீகல் ஃபீஸ் டு அக்வயர் ப்ராப்பர்ட்டிஸ் கேபிட்டல். இப்போ ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்குறீங்க, அதுக்காக ஒரு லீகல் ஒரு அட்வொகேட்டுக்கிட்ட அதில் வந்து எந்த பிரச்சனை இருக்கா அந்த ப்ராப்பர்ட்டி இல்லைன்றதுக்காக அவர்கிட்ட அட்வைஸ் கேட்டு அவரை செக் பண்ண வச்சு அதுக்கு அவருக்கு ஒரு அமௌண்ட்டை பே பண்ணுறீங்க. ஸோ அசட்டை முதல் முறை நீங்கள் வாங்கிறதுக்காக ஆக்கப்படுற செலவு. ஸோ இது வந்து லீகல் எக்ஸ்பென்சஸ், முதல் டைம் அசட்டர் வாங்குறதுனால இது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தான், இது மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் கிடையாது, அதனால இது சரி, இது ரெண்டும் தப்பு. ஸோ ஃபால்ஸு, இது வந்து ட்ரூ, ரைட்டா? அடுத்து, அமௌண்ட் ஸ்பெண்ட் அஸ் லாயர் ஃபீ டிஃபெண்ட் டு எ சூட் கிளைமிங் தட் த ஃபர்ம் ஃபேக்டரி சைட் பிலாங் டு தி பிளான்ட் லேண்ட் இஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அதாவது லாயருக்கு ஒரு அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணுறோம், எதுக்குன்னா ஒரு நம்ம மேலே ஏதோ ஒரு கிளைம் ஏற்பட்டிருக்கு, சரிங்களா? அந்த லேண்டு வந்து நமக்கு அந்த லேண்டில் ஏதோ ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனைக்காக நம்ம அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணுறோம். அப்படி ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட்டை, லாயருக்கு ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட்டை வந்து கடைசியாக அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லியிருக்காங்க. அது ஆமாவா இல்லையா அப்படின்னு பார்த்தா, இப்போ இதுக்கு வந்து ஒரு பெரிய விளக்கம் கொடுத்துருக்காங்க, நம்ம அது முதல்ல என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். Legal expenses incurred to defend a suit claiming that firm's factory site belonged to the plaintiff is maintenance expenditure of the asset. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த அசெட்டில் ஒரு பாதிப்பு வருது, அந்த பாதிப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்காக நம்ம செலவு பண்ணுறோம் அட்வொகேட்டுக்கு, அந்த நம்ம பொருள் நம்ம நிலம் சார்ந்த ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு அப்படின்னா அது மெயின்டெனன்ஸ் பண்ணுறோமே தவிர அதில் வந்து எந்த அடிஷ்னல் பெனிஃபிட் நமக்கு இதனால் கிடைக்க போகிறது கிடையாது, கெப்பாசிட்டியும் இன்க்ரீஸ் ஆகாது, அடிஷ்னல் பெனிஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகாது. அப்படி இருக்கும்போது அது மெயின்டெனன்ஸ் பண்ணுறது மாதிரி அர்த்தம் ஏற்படுறதுனால அது ஒரு ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் தானே தவிர கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆகாது. ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்குறதுக்கு முன்னாடி செலவு செஞ்சால் அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், வாங்கினதுக்கு அப்புறம் நீங்கள் செலவு பண்ணால் அது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் தான். ஸோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கிடையாது, ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். அடுத்து, அமௌண்ட் ஸ்பெண்ட் ஃபார் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஒன் ஆஃப் பார்ட் ஆஃப் மிஷின் இஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஞாபகம் வச்சுக்கோங்க, மிஷினில் இருக்குது அதில் ஒரு பார்ட் சரியில்லை, ஸோ ரீப்ளேஸ் பண்ணுறோம்.
ரீப்ளேஸ் பண்ணுறதுனால கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆக போதா கிடையாது, அதே மெயின்டெனன்ஸ் தான் நடக்க போகுது. அப்படி இருக்கும்போது அது எப்படி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆகும்? அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இல்லை, அது ஒரு ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் தான். ஸோ இது தப்பு. பாப்பா ஆன்சர் செக் பண்ணிக்கலாமா? ரைட். அடுத்து எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட் ஆன் ரிப்பேர்ஸ் அண்ட் ஒயிட் வாஷிங் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த அசெட்டை வாங்கும் போது ஃபர்ஸ்ட் டைம் அன் பர்ச்சேஸ் ஆஃப் ஓல்டு பில்டிங் ஆர் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஒரு நீங்கள் வந்து பழைய பில்டிங் வாங்கி அந்த ஆஃபீஸை வந்து மாற்றுறீங்க, பழைய பில்டிங்கை பெயிண்ட் அடிக்கிறீங்க, அதுக்கு தேவையான மெயின்டெனன்ஸ்லாம் பண்ணுறீங்க ஃபர்ஸ்ட் டைம். அதாவது மெயின்டெனன்ஸ்னா ரெகுலர் மெயின்டெனன்ஸ் இல்லை, அதை ஒரு சரி நிலைப்படுத்தி ஒரு ஒழுங்காக நல்லா பெயிண்ட் பண்ணி புது வீடு மாதிரி காட்டுறதுக்கு, புது ஆஃபீஸ் மாதிரி காட்டுறதுக்கு செலவு பண்ணுறீங்க, முத முறை செலவு பண்ணுறீங்க. அப்படி இருக்கும்போது அப்போ அதை வந்து நம்ம ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரா? கண்டிப்பா கிடையாது, அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தான். ஸோ ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் இல்லை, ஸோ இது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், அதனால இது வந்து தப்பு, ஃபால்ஸ். ஓகே, ஆன்சர் கூடவே செக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த ஆன்சர்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் படிங்க. நான் சொன்னோன்னு புரிஞ்சாலும் இதுல இருக்கிற வார்த்தைங்க இது அவசியம். ஏன் அப்படின்னா, நீங்க எக்ஸாம்ல இதுக்கு விளக்கம் எழுத போறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப விளக்கம் எழுதும் போது இந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எல்லாமே எழுதணும்னு கண்டிப்பா சி இன்ஸ்டியூட்ல எதிர்பார்ப்பாங்க. ஓன் வேர்ட்ஸ்ல எழுதலாம், ஆனா ஓன் வேர்ட்ஸ் டெக்னிக்கல் வேர்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணிட முடியாது. அது சிலதை அந்த வார்த்தையில சொன்னாதான் அதுக்கான பதம் கரெக்டா இருக்கும். ஓன் வேர்ட்ஸ் சொல்லும் போது அதனுடைய மீனிங் மாறலாம். அதனால இந்த வார்த்தைகள் எல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கிட்டா நல்லது. ஆனா நீங்க அதை படிக்க படிக்க உங்களுக்கு அவங்களுடைய எந்த மொழி நடையில அவங்க எழுதுறாங்க அந்த வார்த்தைகள் எல்லாம் அப்படின்றது உங்களுக்கு ஈஸியா பழக்கத்துல வந்துடும். ஓகே, அடுத்து எக்ஸ்பென்சஸ் இன் கனெக்ஷன் வித் அப்டெய்னிங் எ லைசன்ஸ் ஃபார் ரன்னிங் த சினிமா இஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். நியாயம்தான். ஸோ ஒரு லைசன்ஸ் வாங்குறதுங்க, லைசன்ஸை வாங்குறதுக்காக செலவு நடக்குது. அது எதுக்கு? சினிமா தேட்டரை ரன் பண்ணுறதுக்காக. அப்போ இதை வாங்கினாதான் நீ சினிமா தேட்டரை ரன் பண்ண முடியும். அப்போ அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தான், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் கிடையாது. ஸோ திஸ் இஸ் ரைட். செவன்த் செக் பண்ணிக்கலாம். ஆமாம், ட்ரூ. அடுத்து அமௌண்ட் ஸ்பெண்ட் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டெம்பரவரி ஹன் which is were necessary for construction of cinema house and were demolished when the cinema house was ready is capital expenditure. okay, so இது என்ன சொல்றாங்க? நம்ம வந்து நம்ம ஒரு சினிமா கட்டுறோம். okay, so சினிமா கட்ட போறோம். சினிமா ஹால் கட்டணும் அப்படின்னா சின்னதாக முதல்ல ஒரு குடிசை போடணும். இந்த குடிசை போட்டு அதில் நம்ம ஏகப்பட்ட குடிசையில் இருக்கிற நபர்கள் தான் வேலை செய்ய போறாங்க. இதை கட்டி முடிச்சிட்டோம், எல்லாமே ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணுவோம்? இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம், கரெக்டுங்களா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த கட்டின அந்த ஒன் செகண்ட் கட்டின அந்த குடிசையை வந்து நம்ம வந்து இது பண்ணிடுவோம். அப்போது இப்போ இதை கட்டினோம், திரும்பி அதை கிளியர் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கான செலவு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரானு கேட்டால் இது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தான். ஏன்னா இவ்வளோ பெரிய கட்டடம் கட்டுறதுக்காக, இந்த சினிமா ஹாலை கட்டுறதுக்காக டெம்பரவரியாக நம்ம யூஸ் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ இவ்வளோ இது வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கெலாம் இல்லை, முதல் தடவை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு ஆகக்கூடிய செலவுன்றனால கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்டோட இதுவும் வந்து மிங்கிள் ஆகிடும். ஸோ இது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தான். ஸோ திஸ் இஸ் ரைட். பண்ணிக்கலாமா? ட்ரூ தான் போட்டிருக்கேன். ஸோ இதோட இந்த இல்லுஸ்ட்ரேஷன் 1 முடியுது. இதே மாதிரி இல்லுஸ்ட்ரேஷன் 2, 3 இருக்கு, அதை படிங்க. அதில் டவுட் இருந்தால் கேளுங்க. இவ்வளோ நேரம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பற்றி பேசின மாதிரியே தான் கேபிட்டல் ரிசிப்ட், ரெவன்யூ ரிசிப்ட். ஸோ நார்மலாக பிஸ்னஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு வருமானம் கிடைச்சிதுன்னா நார்மல் பிஸ்னஸ் அது வந்து ரெவன்யூ ரிசிப்ட்டு. எக்ஸாம்பிளுக்கு எப்படி உங்களுக்கு சேல்ஸ் பண்ணுறீங்க, அது வந்து ஒரு பணம் கிடைக்குது, அல்லது ஏதோ ஒரு சர்வீஸ் பண்ணுறீங்க, அல்லது ஏதோ இன்ட்ரெஸ்ட் இன்கம் வருது, உங்கள் பிஸ்னஸோட இன்கம்மாக இருந்தால் ஓகே. அப்படி இல்லாமல் இது வந்து ரெவன்யூ கிடையாது. இப்போது நீங்கள் வாங்கினீங்களே ஒரு அசட்டு, அதை விற்கிறீங்க, ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை விற்கிறீங்க, உங்ககிட்ட இருந்த ஏதோ ஒரு லோன் மூலியமாக பணம் வாங்குறீங்க, ஓனர் வந்து பணம் தராது, இதெல்லாமே வந்து தொழிலால் ஏற்பட்டக்கூடிய பணம் கிடையாது, தொழிலுக்கு முதலீடாக வந்த பணங்கள். அப்போ இது எல்லாமே வந்து கேபிட்டல் ரிசிப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரெவன்யூ ரிசிப்ட்னா வியாபாரம் பண்ணி வரக்கூடிய ரிசிப்ட்டு, கேபிட்டல் ரிசிப்ட்னா முதலீடாக நமக்கு வந்த ரிசிப்ட்ஸ். அது வந்து கடனாக வாங்கியிருக்கலாம், அல்லது ஒரு நம்ம வாங்கி வச்சிருந்த சொத்தை வந்து விற்று பணமாக உள்ளே கொண்டு வரலாம், ஓனர் பணம் போடலாம், இந்த மாதிரி எது மூலியமாக வேணால் அது இருக்கலாம். ஓகே, ஸோ இதுவும் சேம் எக்ஸாம்பிள், அதனால் நம்ம வந்து இதை பற்றி பெருசாக பேசலை, சரிங்களா? ஸோ இதில் இருக்க எல்லா எக்ஸாம்பிள்ஸும் படிங்க, உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா கேளுங்க. இப்போ இதில் இது மட்டும் பார்க்கலாம், இல்லுஸ்ட்ரேஷன் 5 மட்டும். ஏன்னா எக்ஸ்பெண்டிச்சரும் இருக்குது, ரெவன்யூவும் இருக்குது. முதல் என்ன,
10,000 செலவு பண்ணுறாங்க ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ்க்காக. எதுக்குன்னா டைரக்டர், கம்பெனியுடைய டைரக்டர் வந்து ஒரு கேப் ஒரு ஒரு அசட்டை வாங்கணும், அது வெளிநாட்டுக்கு போய் அதை செக் பண்ணிட்டு வாங்கணும். அப்போ வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு ஆகிற ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் என்ன அப்படின்னா, இது முதலீடு நோக்கத்தோட செலவு செஞ்சதுனால இது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். திரும்ப திரும்ப சும்மா போக மாட்டார், இதுக்காக மட்டுமே போயிருக்காரு, அப்போ இது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு நம்ம சொல்றோம், ரைட்டுங்களா? அப்புறம் ட்ரேட் ரிசீவபிள்னா ஒன்றும் இல்லை, டெட்டாஸ், அதாவது நமக்கு நம்ம கிட்ட கடன் வாங்கியிருப்பாங்க இல்லையா, பொருட்களை அவங்க கிட்ட இருந்து பணம் வருது. அப்படி வந்து அது வந்து ரெவன்யூ எக்ஸ்பென்சரா, ரெவன்யூ ரிசிப்டா, கேபிட்டல் ரிசிப்டா? கேபிட்டல்லாம் முதலீடு நோக்கத்துல எல்லாம் வர வியாபாரத்தால பணம் வருது, ஸோ அது வந்து கண்டிப்பா ரெவன்யூ ரிசிப்ட். ஓகே, ஸோ செகண்ட் ஆன்சர். அப்புறம் அமௌண்ட் ஸ்பெண்ட்னா டெமாலிசேஷன் ஆஃப் பில்டிங் டு கன்ஸ்ட்ரக்ட் ஏ பிகர் பில்டிங் ஆன் த சேம் சைட். சின்ன பில்டிங்கை கட்டி டெமாலிஷ் பண்ணி பெரிய பில்டிங் கட்டுறோம், அப்போ பெரிய பில்டிங் கட்டுறதுக்காக செலவு தான் இந்த சின்ன பில்டிங்கை கட்டுறது, சாரி இடிக்கிறது, அப்போ அதுக்காக ஆகக்கூடிய செலவு கண்டிப்பாக கேபிட்டல் நேச்சரை தவிர ரெவன்யூ நேச்சர் இல்லை, இது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தான். ஸோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அடுத்து இன்சூரன்ஸ் கிளைம் ரிசீவ்ட் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் மிஷினரி டேமேஜ் பை ஃபயர். மிஷினரி டேமேஜ் ஆயிடுச்சு, அந்த மிஷினரிக்கு ஏற்கனவே இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருந்தோம், அதனால இந்த மிஷினரி அழிஞ்சதுக்காக, அதாவது தீயிலையோ எதுலையோ வந்து அது அழிஞ்சதுக்காக நமக்கு இன்சூரன்ஸ்ல இருந்து கிளைம் வருது. இது வந்து அந்த இது கிட்டத்தட்ட மிஷினரியை வெளியில வித்தா என்ன பணம் கிடைக்குமோ அதே மாதிரி மிஷினரி டேமேஜ் ஆனதுனால நமக்கு பணம் வந்ததுனால இது கேபிட்டல் நேச்சர், கேபிட்டல் ரிசிப்ட், அதுலயும் கேபிட்டல் நேச்சர். ஸோ கண்டிப்பா இது கேபிட்டல் ரிசிப்ட் தான். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இருக்கிற மற்ற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே பாருங்க, உங்களுக்கு டவுட் இருந்தால் கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ இதனுடைய வீடியோவுடைய சம்மரியை இப்போ நம்ம செக் பண்ணலாம். ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ஷோன், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரை நீங்கள் எங்கே காட்டணும் ஃபர்ஸ்ட்? ஒன் செகண்ட். ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சராக இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் தான் வரணும். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சராக இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக அசட் சைட் ஆஃப் பேலன்ஸ் ஷீட்டில் தான் வரணும். ஓகே, ஏன்னா அசட்ஸ் பேலன்ஸ் ஷீட்டில் இருந்தால் அது மோர் தென் 1 இயர், அதனால் பயன் இருக்குது. ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் ஆர் ஃபியூச்சர் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா முன்கூட்டியே பணத்தை பே பண்ணுறோம், முன்கூட்டியே அமௌண்ட்டை பே பண்ணுறோம், செலவு இந்த வருஷத்துக்குரியது இல்லை, அப்போது அது நமக்கு சொத்து மாதிரி தான் அந்த பேலன்ஸ் ஷீட்டில் தான் காட்டுறோம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து வர ரிசிப்டையும் நம்ம கேபிட்டல் ரிசிப்ட்னு சொல்கிறோம், ரெவன்யூ ரிசிப்ட்னு ரெண்டு இருக்குது. நம்ம வியாபாரம் பண்ணி அதுலேருந்து பணம் உள்ளே வந்தால் ரெவன்யூ ரிசிப்ட், முதலீடு பண்ணதுலேருந்து பணம் உள்ளே வந்தால் அது கேபிட்டல் ரிசிப்ட். ஸோ திஸ் இஸ் த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய எண்ணங்களை, மறக்காமல் உங்களுடைய நண்பர்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக இது அவங்களுக்கும் விவாதமாக இருக்கும் நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.